Known as India's Birdman, this camera repair technician from Chennai has been feeding thousands of wild parakeets twice a day for the last 10 years, spending around 40% of his income on their food. Shekhar moved to Chennai around 25 years ago and established his camera repair business. He would always feed the sparrows, crows and squirrels. But then 10 years ago, after a tsunami struck Chennai, two parakeets arrived at his house. And the tsunami da inda pachai kiligal varadhukku oru kaaranam aayiduchu. The information mooliyama avanga vandu 10 50 100 200 ipdiye stage by stage ஏறி வந்து Since then, the numbers have grown hugely. Sir, இன்னைக்கு வந்து 4000 கிளிகள் வரும். அந்த 4000 கிளி எப்படி வரும்னா சீசனுக்கு தக்க மாதிரி மாறிடும். Shekhar wakes up at 4:30 every morning to start preparing the birds' food for when they arrive at 6 o'clock. இந்த கிளிகளுக்கு வர உணவு பார்த்தீங்கன்னா 60 கேஜ் ஆகுது. பர் டேக்கு எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபீஸ் ஆகும். அந்த 500 ரூபீஸ் வந்து அப்படியே அது கணக்காக சொல்ல ஒரு 500 ரூபீஸ் ஆகும். ஆனால் மோர் தென் வந்து நம்முடைய வருவாயிலிருந்து ஒரு 1 மந்த் எடுத்திங்கன்னா ஒரு 40% இதுங்களுக்காக ஒதுக்கி செலவு பண்ண வேண்டியது. Shekhar also nurses the injured birds back to health. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்யமாக இருக்கும். நிறைய பேர் இது என்ன இவ்வளோ இந்த மாதிரி ஒரு சிட்டியில் இவ்வளோ கிளிகள் வருதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அது பார்க்குறதுக்கே ஒரு ரம்யமாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. நிறைய வந்து வெளியில் போகிறவங்க வர்றவங்கலாம் நின்று இதை வந்து ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்க்குறவங்களும் உண்டுங்க. He is committed to continuing looking after the birds even though it gets harder as he gets older. தினமும் இதுக்கு செய்கிறதுக்கு சந்தோஷம்தான். ஆனால் நம்ம பிசிக்கலாக பார்க்கும் போது இப்போ என்னுடைய 10 இயர்ஸாக இதுக்கு நான் வேலை செய்கிறதுனால என்னுடைய ஷோல்டர், என்னுடைய நீல் கப்பு இதெல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப பலவீனமாகி அந்த கட்டையை தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. போக முடியாதில்ல. நான் ஒரு இப்போ வந்து எப்படி அவங்க கூடுக்குள்ளே கிளியை வந்து வளர்க்குறாங்களோ இப்போ கிளிகளாக என்னை சிறைப்படுத்திட்டாங்க.